அருகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதே வேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க. வெள்ளவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்விப்பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 3 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை ஜிஐடி கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 077 1777 432 076 877 0881. இப்ப நான் பேசுறதுக்கு வரப்போம். முதலாவது கேள்வியை வாசிங்க பார்ப்போம். துறை ஆசிரியர் தனக்கு ஏற்பட்ட தாழ்வுணர்ச்சிக்கான காரணமாக எதனை குறிப்பிடுகிறார்? என்ன விட எழுதினியல்? அத்துறை ஆசிரியர் புதிய கல்லூரிக்கு சென்றிருந்த பொழுது மற்ற மாணவர்களை விட கல்வி பின்னணி குறைவாக காணப்பட்டது. ரைட், அப்படி சொல்றீர். தனக்கு குறைவாக காணப்படுன்னு சொல்றீர். ரைட், கல்வி சார்ந்த பின்னணி எதுவும் இல்லாமல் கல்லூரி படிப்புக்கு சேர்ந்தார். வந்து சேர். ரைட், அதான் அப்ப சரி வந்து சேரும். ரைட், கல்வி சார்ந்த பின்னணி எதுவும் இல்லாமல் கல்லூரி படிப்புக்கு சென்றார். அதான் சொல்லுது. ரைட், ஓகே. ரைட், சரி, ஓகே. ரைட், சரி, அந்த விட சரி, அந்த விட சரி. அதை கொஞ்சம் வடிவா எழுதுறேன்னு சொன்னா நாங்கள் பாருங்க. முதலாங்கேள்விக்கான விடையை நாங்கள் உடவிட சரி புள்ளையன்னு சொல்லல நான் உண்டு. முதலாங்கேள்விக்கான விடை கிராமத்திலிருந்து. இந்த விடையை கொஞ்சம் நீங்கள் அப்படி மாத்திரண்டா மாத்திக்கொள்ளுங்க. அவர் தெரியும், அவர் கிராமத்திலிருந்து. அவர் தாழ்வுணர்ச்சியா? கட்டுரை ஆசிரியர் தனக்கு ஏற்பட்ட தாழ்வுணர்ச்சிக்கான காரணமாக எதனை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், கிராமத்தில் இருந்து தான் அவர் போனார். கிராமத்தில் இருந்து கல்வி சார்ந்த பின்னணி எதுவும் இல்லாமல் கல்வி சார்ந்த பின்னணி எதுவும் இல்லாமல் சார்ந்த பின்னணி பின்னணி என்ன பின்னணி எதுவும் இல்லாமல் கல்லூரி படிப்புக்கு இதே மாதிரி இப்படி எழுதுங்க. கல்லூரி நீங்க எழுதாட்டி திருத்தி எழுதி கொள்ளுங்க. கல்லூரி படிப்புக்கு வந்து சேரும் முதல் வந்து சேரும் முதல் தலைமுறை மாணவனுக்கு தலைமுறை மாணவனுக்கு ஏற்படும் தாழ்வுணர்ச்சி தனக்கும் ஏற்பட்டதாக குறிப்பிடுகிறார். எந்த விதமான கல்வி பின்னணியும் இல்லாமல் கிராமத்தில் இருந்த ஒரு மாணவன் கல்லூரிக்கு படிப்புக்கு வரைக்க அங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் தனக்கும் இடையில எட்டா பொருத்தம் அடையப்பா. அவங்கள எவ்வளவு ஸ்டைலாக உடுப்பு போடுறாங்களோ, எவ்வளவு வடிவாக இங்கிலீஷ் கதைக்கிறாங்களோ, இதெல்லாம் எனக்கு தெரியாதே என்கின்ற மாதிரி ஒரு தாழ் உணர்ச்சி தனக்கும் ஏற்பட்டதாக குறிப்பிடுகிறார். இதுதான் அதுக்கான விடை. சரி, 2வது கேள்வியை வாசிங்க பார்ப்போம். நம் சமூகத்தில் நிலவும் பொது புத்தி எத்தகையது? அதனை எல்லாக்கும் ஒவ்வொன்று எழுது எனும் ஔவையார் பாடலின் அடி எவ்வகையில் முறியடிக்கின்றது? ரைட், அப்ப 2வது கேள்விக்கான விடையை பார்ப்போம். இதுக்கான விடையை என்ன எழுதினியல்? இந்த கேள்விக்கு என்ன விடை எழுதினியல்? நம் சமூகத்தில் நிலவும் பொது புத்தி எத்தகையது? அதனை எல்லாருக்கும் ஒவ்வொன்று எழுது என்ற ஔவையாரின் பாடலின் அடி எவ்வகையில் முறியடிக்கிறது?
சொல்லுங்க. ஒருவருக்கு எது எளிதாக கைவருமோ, ஒருவர் அதில் எது திறன் பெற்றவரோ அதனை தேர்வு செய்து கொள்வதற்கு இங்கு அனுமதி இல்லை. அதுவே பொது புத்தி சமூகத்தை ரைட் பார்ப்போம். அந்த கேள்விக்கான விடைன்னு பார்ப்போம். ரைட், பொது புத்தி சமூகத்தில் நிறுவன பொது புத்தி என்றால் சமூக கருத்து. சமூகத்தில் ஒரு விவசாயிக்கு மரியாதை கருத்து கூடவா, ஒரு டாக்டருக்கு மரியாதை கூடவா, சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அந்த டாக்டருக்கும் சாப்பாடு போட வேண்டியது விவசாயி என்றதை நாங்கள் மறந்துடுறோம். அந்த டாக்டரும் சாப்பிட்டாத்தான் மருந்து செய்யலாம் என்கின்றதை மறந்துட்டோம். இப்போ சமூகத்தில் நாங்கள் பொது புத்தி, இப்போ நீங்கள் இதான் நீங்கள் சொன்னதுதான் பொது புத்தி. என்ன பொது புத்தி? டாக்டர் தக மரியாதைன்னு சொன்னதான் பொது புத்தி. ஆனால் அந்த டாக்டரால் தோட்டம் செய்ய முடியாது, அவர் அன்றைக்கு தனக்கு வேண்டிய சாப்பாட்டை உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் டாக்டர் வந்து டாக்டருக்கு சாப்பாட்டை இந்த விவசாயி தர முடியும். சரியா? அதுதான் முக்கியம். அப்போ பொது புத்தி என்றால் ரைட், நாங்கள் பொது புத்தி என்றால் சமூக கருத்து தான் சொன்னோம். சமூக கருத்து தான் பொது புத்தி. அப்போ எழுதி கொள்ளுங்கோ, ஒவ்வொருவருக்கும் எழுதி கொள்ளுங்க அதுக்கான விடையை. ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்னதான் பொது புத்தி. என்னது? டாக்டர் தான் மரியாதை என்பதான் பொது புத்தி. ஒவ்வொருவருக்கும் எளிதாக எளிதாக எது கைவருமோ, எது கைவருமோ அதனை தேர்வு செய்து கொள்ள இதுக்கான விட எப்படித்தான் எழுதுறது? தேர்வு செய்து கொள்ள நம் சமூகத்தில் அனுமதி வழங்கப்படுகிறதா வழங்கப்படவில்லையா? அனுமதி இல்லை சார். அனுமதி இல்லை. நீங்கள் டாக்டரா, உங்களுக்கு என்ன வடிவாக தையல் தைக்க முடியும், நல்ல வடிவாக உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் செய்ய முடியுமென்றால் அதுக்கு உங்களை விட்டு அனுமதி இல்லை. அதெல்லாம் கிடக்கட்டும். ஒரு மூலையில் வச்சு புத்தகம் எடுத்தபடி நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அதான் பொது புத்தி, சமூகத்தில் இருக்கிற பொதுவான புத்தி. இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் மகன் டாக்டர் ஆகிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் மகன் இன்ஜினியர் ஆகிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் மகன் அக்கௌண்டன் ஆகிட்டான். நீ வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவோ இல்லாட்டி ஒரு புத்தக ரைட்டர் எழுத்தாளனாகவோ இல்லாட்டி நீ ஒரு சிறிய ஸ்போர்ட்ஸ்மேன் கிரிக்கெட் வீரனாகவோ வரப்போகிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. ஏண்டா பொது புத்தி டாக்டர் இன்ஜினியருக்கு தான் அங்கே மரியாதை. அதான் பொது புத்தி. அதை தெரிவு செய்து கொள்ள நம் சமூகத்தில் அனுமதி வழங்கப்படுவதில்லை. இதுதான் பொது புத்தி. பிள்ளைகளின் அதில் எந்த எழுதுறனா, பிள்ளைகளின் விருப்பங்களுக்கு மாறாக விருப்பங்களுக்கு மாறாக எல்லாவற்றையும் திணிக்கும் பொது புத்தியே சமூகத்தில் நிலவுகிறது. ஔவையாரின் பாடல், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது என கூறி சமூகத்தின் பொது புத்தியை முறியடிக்கிறது. ஔவையாரின் பாடல், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது என கூறி சமூகத்தின் பொது புத்தியை முறியடிக்கிறது. அடுத்த மூன்றாவது கேள்வியை வாசிங்க பார்ப்போம். ஒவ்வொருவரது ஆர்வம் திறன் என்பவற்றின் அடிப்படையிலான துறையில் கற்பதற்கு அனுமதிப்பது ஏன் அவசியமாகின்றது? அப்போ பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் நிறைய சட்டை தைக்க முடியும், உங்களால் நிறைய நன்றாக சமைக்க முடியும்,
உங்களுக்கு நன்றாக விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்ற முடியும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஆர்வம் திறன் என்பவற்றின் அடிப்படையிலான துறையில் கற்பதற்கு அனுமதிப்பது ஏன் அவசியமாகிறது என்று கேட்டால், மூன்றாம் கேள்விக்கான விட என்ன மாதிரி இருந்திருக்கணும் என்றால், ஒவ்வொருவரும் தமது ஆர்வம் திறன் என்பவற்றின் அடிப்படையில் தத்தம் துறைகளில் தேர்ச்சி பெற்றவராயிருப்பார். அதனால தான் உங்களுக்கு 13 பாடம் இருக்கு வகுப்புல. தமிழ் கணிதம், விஞ்ஞானம், சமூக கல்வி, என்னது பிடிஎஸ், சிங்களம், ஆங்கிலம் என்றெல்லாம் 13 பாடம் இருக்கு. ஒரே ஒரு பாடம் தமிழ் மட்டும்தான் இருக்கு, இல்லாத கணிதம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னார். கணிதத்துறையில் இருக்கிற மாணவன் மட்டும் சைன் பண்ணிட்டு போவான், மற்ற மாணவர் எல்லாம் வகுப்புல பின்தங்கி போவார். 13 பாடம் இருக்கிறபடியால் சில பேர் கணிதத்தில் கட்டிக்கான இருப்பான், சில பேர் விஞ்ஞானத்தில் கட்டிக்கான இருப்பான், சில பேர் சமூக, அந்தந்த பாடத்தில் அவர்கள் சிறந்த திறமைசாலிகளாக இருந்தால் அவர் பாருங்க தேர்ச்சி பெற்றவராயிருப்பார். அத்துறையில் அவர் கற்றாலே வாழ்க்கையில் முன்னேறிடம் உண்டு. அத்துறையில் கற்றாலே படித்தாலே வாழ்வில் முன்னேற இடமுண்டு. விளங்கிட்ட அந்த கேள்விக்கான விடை? ஓ சார். ரைட். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்கு, ஒவ்வொரு திறன் என்பவற்றின் அடிப்படையில் கற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையில் ஆர்வம் இருக்கு. சில பேருக்கு விஞ்ஞானத்தில் ஆர்வம், சில பேருக்கு கணிதத்தில் ஆர்வம், சில பேருக்கு ஹிஸ்ட்ரியில் ஆர்வம், சில பேருக்கு இங்கிலீஷில் ஆர்வம், சில பேருக்கு பிடிஎஸ்ல ஆர்வம், அப்படி இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருவரும் தத்தம் ஆர்வம் திறன் என்பவற்றின் அடிப்படையில் அவரவர்கள் துறையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பர். அத்துறையிலேயே அவர்கள் படித்தால் அவர் வாழ்க்கையில் முன்னேற முண்டும் என்பது முன்னேற முடியும். இப்போ ஜோஜி பாருங்க, வகுப்பில் கணித பாடம் மட்டும்தான் படிப்பிக்கிற, ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் வேறு ஒரு பாடமும் படிப்பிக்கிறேன், கணிதம் மட்டும்தான் இங்கே படிக்கணும் என்று சொன்னால் என்ன நடக்கும்? கணிதத்தில் மட்டும் இருக்கிறவன் வகுப்பில் ஃபஸ்ட்டாக வந்து அடிச்சுட்டு போயிடுவான், மற்றாக்கலாம் வாய பதிலேன்ட்டு சொல்லியா. அப்போ வேறு அவன் கணிதத்தில் செய்கிறவன் சில விடம் விஞ்ஞானம் சொன்ன கூடலாம் இருக்கு, விஞ்ஞானம் செய்யலாம் இருக்கு, விஞ்ஞானத்தில் இன்னொரு மாணவன் கட்டிக்காரனாக இருப்பான். அப்படி பல துறைகளையும் உங்களுக்கு படிப்பிக்கும் பொழுது உங்களுக்கு விருப்பமான துறையை தெரிவு செய்து நீங்கள் அந்த துறையில் முன்னேற முடியும், முன்னேறிடம் உண்டு. ரைட். அடுத்த 4வது கேள்விக்கு வருவோம். 4வது கேள்வியை சொல்லக்கூடியவர் யார்? எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்பதை வலியுறுத்துவதற்கு ஔவையார் கையாளும் உத்தியாது. அந்த பாட்டு சொல்லணும். என்ன பாட்டு சொல்லணும்? தென்னங்கீட்டில் தூக்கணாங்குருவி விண்ணும் கூடு. அது அந்த விட அதுதான். தென்னங்கீட்டில் நீங்கள் எழுதிருப்பியல் அதோட எழுதி பாருங்கோ, நான் கூட விட சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாரும் நீங்கள் எழுந்து வாசிச்சா அப்புறம் கூட நீங்கள் எழுந்த விட இந்த விடையும் சரியாண்டு பாருங்கோ. தென்னங்கீட்டில் தூக்கணாங்குருவி விண்ணும் கூடு, தூக்கணாங்குருவி விண்ணும் கூடு, கமா அரக்கு ஒற்று அரக்கு, அந்த பாசல் ஒற்று அரக்கை உருவாக்கும் கரையானின் செயல், அரக்கை உருவாக்கும் கரையாண்ட செயல், கமா தேன்கூடு சிலந்தி வலை, தேன்கூடு சிலந்தி வேலை போன்ற நுணுக்கமான செயல்களை எப்படி படித்த பொறியியலாளரும், எப்படி படித்த பொறியியலாளரும்
செய்ய முடியுமா முடியாதா? முடியாது சார். செய்ய முடியாது, வெரி குட். செய்ய முடியாது, இதெல்லாம் மற்றாக்களால் செய்ய முடியாது. செய்ய முடியாது போன்ற எடுத்துக்காட்டுக்களை, போன்ற எடுத்துக்காட்டுக்களை உத்தியாக கூறி, உத்தியாக கூறி ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று ஒவ்வொன்று எளிது என்று உரைக்கிறார். லேசு, எளிது. உங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், ஒரு உங்களோட டைம் இருக்கும், அந்த துறையில் நீங்கள் முன்னேறினால் நல்ல தொப்புக்கு போகலாம். ஒவ்வொன்று எளிது என்று உரைக்கிறார், என்று உரைக்கிறார். பையன் என்ன, என்று உரைக்கிறார். அப்போ இங்கே உத்தியாக என்னதை பயன்படுத்துறாண்டா, அப்படி இதெல்லாம் சொல்லி தூக்குணாங்குருவி கட்டுற கூடு, அரக்கு இல்லை கரையான் இந்த செயல், தேன் கூடு, சிலந்தி வேலை, அந்த உத்தியெல்லாம் சொல்லி அதெல்லாம் கட்டுது. ஒரு இன்ஜினியராக படித்து போட்டு உனக்கு இது கட்ட முடியவில்லையே, ஆக நீ பெரியாளன்று நினைச்சு கொள்ளாத என்று சொல்வதை போல அதை அமைந்திருக்கிறது. விளங்குதா? சொல்ற விளங்கிட்டா? தேர்வு முடிவுகள் வெளியாகும் போது அதனை எதிர்கொண்ட மாணவர்களுக்கு இப்பாடலை எடுத்துக்காட்டுவது எவ்வகையில் பயனுடையதாக அமையும்? இன்றைக்கு விஞ்ஞான பாடத்துக்குரிய பெறுபேறு வருகிறது. எனக்கு சரியான குறைவு, விஞ்ஞானமானது ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் கூட, அவங்க மட்டும் ஆகணும் சந்தேகம், மெட்டாக்கெல்லாம் கவனப்படுறாங்க. நாளைக்குத்தான் உங்களுக்கு கணித பாடத்துக்கான புள்ளி வரும் என்றவுடனே நான் கணிதம் நல்லா செய்வேன். அப்போ அடுத்த நாட்கள் ரிசல்ட் கணிதம் வருது, விஞ்ஞான பாடத்தில் மார்க்ஸ் எடுத்தாங்களுக்கு சரியான குறைவு, வேறு ரெண்டு பேருக்கு இன்னொரு நாலு பேருக்கு கணிதத்தில் மார்க்ஸ் கூடும். அப்பாடா, அப்போ மிச்சப்பட அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் சொல்லுவாங்க, இன்றைக்குத்தான் உங்களுக்கு தமிழ் பாடத்துக்கான புள்ளி வருது, அடுத்த நாள் தான் வரப்போகுது, அடுத்த நாள் தான் மார்க்ஸ் டீச்சர் தரப்போகிறான், அடுத்த நாள் கணி தமிழ் பாடத்துக்கான புள்ளி வருது. அதில் கணிதம் விஞ்ஞான விடத்தால விட வேறு ரெண்டு மூன்று பேர் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த தேர்வு முடிவுகள் ரிசல்ட்ஸ் வரும்போது இந்த பாடல்கள் எவ்வாறு உதவுது என்றால், முடிவுகள் பெற்ற மாணவர்கள் இந்த பாடல் வந்து ஒரு உத்வேகம். இன்றைக்கு ரிசல்ட்ஸ், இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எழுதுன்னு இந்த பாடலை படிக்கும்போது, ஆ இன்றைக்கு மேட்ச்சுக்கு தானே வந்திருக்கு, நாளைக்கு தமிழ் வரட்டும் பார்ப்போம், இன்றைக்கு தமிழுக்கு தானே வந்திருக்கு, நாளைக்கு ஹிஸ்ட்ரி வரட்டும் பார்ப்போம் என்று இந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்கு, உத்வேகத்தை கொடுப்பதற்கு இந்த பாடல் உதவி செய்தா இல்லையா? இன்றைக்கு கணித பாடம் மட்டும் வரல, இன்றைக்கு கணித பாடத்தில் மார்க்ஸ் வருது, குறையத்தான் வருது. சரி, நாளைக்கு விஞ்ஞானம் வரட்டும் பார்ப்போம், இன்றைக்கு கணிதத்தில் கணிதம் தானே எனக்கு செய்யலாது, நாளைக்கு விஞ்ஞானத்தில் வரணும் கூட மார்க்ஸ் வரும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று சொல்லக்கூடிய ஒரு உத்வேகத்தை, நாளைக்கு நாங்கள் நல்ல மார்க்ஸ் எடுப்போம் என்று சொல்கிறதுக்கு இந்த பாடல் வரி உதவி செய்தா இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது என்ற பாடல் வரி. ஓஹோ, இன்றைக்கு கணித பாடம் வரட்டும், கணித பாடத்தில் எடுத்து நாளைக்கு பார், விஞ்ஞானம் வருது, அதில் நாங்கள் கொடுக்கலாம் இல்லை என்ன பார், இன்றைக்கிற கணிதத்தில் குறைவு, ஆனால் நாளைக்கு வர விஞ்ஞான பாடத்தில் கூட வரும், கூட மார்க்ஸ் வரும் என்கின்ற ஒரு மனத்துணிவை கொடுப்பது. இல்லாட்டி ஐயோ கனவு கணிதத்தில் தோல்வி, நான் ஃபெயில், நான் அடுத்த வகுப்பு போயிடலாண்டா, நாங்கள் என்ன செய்வோம், போய் டக்குன்னு ட்ரெயினுக்கு முன்னால் பாஞ்சிடுவோம், காலத்தில் தூக்கு போட்டு செத்துடுவோம், விஷத்தை கொடுத்து செத்துடுவோம். ஆனால் இந்த பாடலை படிக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எழுதுன, இன்றைக்கு தானே கணிதம், நாளைக்கு பாப்பே விஞ்ஞானம் வருதா இல்லையா என்று நாளைய பாடத்துக்கு, நாளைக்கு காத்திருக்கக்கூடிய நிலையை எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குதா இல்லையா? இன்றைக்கு சாக போகிற எண்ணத்தை எங்களுக்கு தெரவே தராது. இல்லாட்டி கணிதம் மட்டும்தான் ஒரே ஒரு பாடம் வந்த பள்ளிக்கூடத்தில் நடக்குன்னு சொன்னால் நாங்கள் செத்து போயிடுவோம், மனம் உடைஞ்சு போயிடுவோம். சொல்கிற விளங்குதா உங்களுக்கு? சொல்கிற விளங்குதா? அப்போ எழுதி கொள்ளுங்கோ. முடிவுகள் பெற்ற மாணவர்களுக்கு, முடிவுகள் பெற்ற மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இப்பாடல், இப்பாடல் ஓர் உத்வேகத்தை கொடுக்கும், ஓர் உத்வேகத்தை கொடுக்கும். சில பகுதிகளில்
சில பகுதினா சில பாடங்கள் இல்லையா, சில பகுதிகளில் குறைந்த புள்ளிகள் பெற்றிருந்தாலும் தம் திறமை எதில் உண்டு என்பதை எதில் உண்டு என்பதை கண்டு உற்சாகம் பெறுவர். உற்சாகம் பெறுவர் ஒரே ஒரு கல்வி, சுபனாந்தாரன் ஒரு கல்வி, இப்படி கல்வி ஆறாவது கல்வி, கட்டுரை ஆசிரியரை மிகவும் கவர்ந்த பாடல் யாருடையது? கட்டுரை ஆசிரியரை மிகவும் கவர்ந்த பாடல் யாருடையது சொல்லுங்க. வெரி குட் கேட்டிக்காரியம். யாருடையது? அதன் இறுதி வரிகளை குறிப்பிடுக. அதன் இறுதி வரிகளை குறிப்பிடுக. இதுக்கான விடையை நீங்க பார்த்தீர்கள். முதலாவது கேள்விக்கான விடை ஔவையார், இரண்டாவது கேள்விக்கான விடை எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. அடுத்த இன்னொரு கேள்வி, நீங்க இந்த கேள்விக்கான விடை நான் சொல்லி விடுறேன், நீங்க விடை எழுதுங்கோ. ஏழாம் கேள்வி, ஔவையாரின் வான்குருவியின் கூடு பாடல், வான்குருவியின் கூடு என்ற பாடல் அவரால் எச்சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது அல்லது பாடப்பட்டது. எப்போ பாடப்பட்டது சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஔவையாரின் புகழை பொறுக்காத புலவர் பலர் இகழ்ந்து பேசி அவரை விவாதத்துக்கு அழைத்த சந்தர்ப்பத்தில் விவாதத்துக்கு அழைத்த சந்தர்ப்பத்தில் விவாதத்துக்கு அழைத்த சந்தர்ப்பத்தில் மிக அடக்கமாக அவரால் பாடப்பட்டது. ஔவையாரின் வான்குருவியின் கூடு பாடல் அவரால் இச்சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டது என்று சொன்னால், ஔவையாரின் புகழை பொறுக்காத புலவர் பலர் அவரை இகழ்ந்து பேசி விவாதத்துக்கு அழைத்த சந்தர்ப்பத்தில் மிக அடக்கமாக அவரால் பாடப்பட்டது. ஓகேயா? பை. ஓகே சார். மீண்டும் நாங்கள் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகேயா? Thank you sir. Bye sir. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜேடிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதேவேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.